ஹலோ வியூஸ், வணக்கம். தீயா வேலை செய்யணும் குமார். என்னடா பேரே வந்து ஒரு சிரிப்பு வரைக்கும் பார்க்குறீங்களா? இந்த படமும் அப்படி தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலியான படம். யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ் சமீபத்தில் தமிழில் வந்து நிறைய பெரிய டைரக்டர் பெரிய படங்கள் கொடுத்து கை சுருட்டு அடுத்து ட்ரெண்டை மாற்றி கலகலப்பு மூலமாக கொஞ்சம் இறங்கி வந்து வேறு ட்ரெண்டில் படம் பண்ணி சக்ஸஸ் ஆனால் யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ் அடுத்து சுந்தர்சியை வச்சு மறுபடியும் எடுத்திருக்க படம் தான் தீயா வேலை செய்யணும் குமார். இதில் வந்து சுந்தர்சி குஷ்புவோடைய ஆவணி சினிமாக்ஸோடு சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. சித்தார்த் படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் ஒரு லவ் பண்ண ஆசைப்படுற ஒரு பையன், ஆனால் லவ் பண்ண தெரியாத ஒரு பையன். அவருக்கு வந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சந்தானம். அவர்கிட்ட ஐடியா கேட்டு அவர் லவ் எப்படி பண்ணுறாரு, அந்த லவ் எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, அந்த லவ்வில் வர கன்ஃபியூஷன்ஸ்லாம் என்ன, இதை பற்றி தாங்க இந்த படம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் அது கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக்ஸ் வந்து ஆசமாக இருக்குது படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே குறிப்பாக வந்து நம்ம சூதுகம் டைரக்டர் நரன் குமாரசாமி, வெங்கட்ரமன் அண்ட் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து நமக்கு போர் அடிக்கல ஸ்டார்ட் டு எண்ட். படம் ஆரம்பத்தில் வந்து சந்தானமோட இன்ட்ரடக்ஷன் வரது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. அந்த 20 மினிட்ஸில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவரும் பாஸ்பியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், பட் ஃபுல் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட டைலாக்ஸ் வந்து சில இடங்களில் வந்து ரசிக்கவே சில இடங்கள் நமக்கு வந்து கோவம் தான் கொடுக்குது. அவர் வந்து காம்பேர் பண்ணும் எப்படி வாய்க்கு வந்தால் பேசுகிறாரோ, படத்துலேயும் அவரோட டைலாக் வந்து வாய்க்கு வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், சைக்கிளில் காத்துல எர்ணாகுளத்தில் வாத்துல அப்படின்னு. இந்த டைலாக் கேட்டு சிரிக்கிறதா என்ன சொல்கிறது தேட்டரில்? ஸோ ஆர்ஜே பாலாஜி காமெடி வருது, அவர் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு ரீசன் இருக்கிற ஒரு டைலாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பாஸ்கியும் அவருக்கு வந்து பெரிய ரோல்னு சொல்ல முடியாது. சித்தார்த்தோடைய அக்காவுக்கு பேரா வராது, தேவதர்ஷினி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பேரா வராரு பாஸ்கி. சினிமாட்டோகிராஃபி கோபி அமர்நாத். எமோஷனல் டிஸ்பிளே பண்ணுற சீன்ஸ் நிறைய இல்லைனாலும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும், என்ன கலர் டோன் இருக்கணுமோ அதை ஆப்டாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது. எந்த சீன்ஸ் எடுத்தாலும் சரி, கோபி அமர்நாத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மியூசிக் சத்யா. சத்யாவோட மியூசிக்கில் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் சாங்ஸ் ரிப்பீட்டடாக வருது, அடிக்கடி வருது படத்தில் ரெகுலர் இன்டர்வல்ஸில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லேயே பார்த்திங்கன்னா 3 சாங் கொடுத்துட்றாங்க, அதை நம்ம பார்க்கும்போது மறுபடியும் பாட்டா அப்படின்னு ஒரு யோசிக்க வைக்கிது. ஸோ இந்த தமிழ் ஃபிலிம் லாஜிக் கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும். ஒரு கமர்ஷியல் பண்ணால் 5 பாட்டு 6 பாட்டுன்றத மாற்றி அந்த டைமில் வேறு எதனா யூஸ்ஃபுல்லாக பண்ணால் அது கொஞ்சம் ரசிகரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். சித்தார்த் அவர் இதில் இன்னும் மற்றாட்டி ஷேர்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மனோபலா சார் ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு. மனோபாலாவுடைய எல்லா காமெடி படத்துலையும் மனோபாலா சார் சந்தானம் எப்படி வந்து கண்டிப்பாக இருக்கணுமோ அதே மாதிரி மனோபாலா சார் இருக்கணுன்ற ஒரு விதி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மனோபாலா சாரும். சித்தார்த் மனோபாலா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்ஷிகா தான் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. சின்ன குஷ்பு அன்ஷிகா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ வரைக்கும் அன்ஷிகா வந்து ஒரு அழகான ஒரு நடந்து வருது, பாட்டு சாங்ஸு சிரிக்கிறது அப்படி தான் அவங்களோட போயிட்டுருக்கு. இன்னும் அவங்களுக்கு நிறைய ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சின்ன குஷ்புன்ற பேருக்கு வந்து ஒரு தகுதியானவங்க ஆகிடுவாங்க. அன்ஷிகா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்க படத்தில். சித்தார்த் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவின்னு சொல்லலாம் இந்த படம். ஏன்னா இப்போ லாஸ்ட் படத்தில் வந்து சித்தார்த் உதயம் NH4 வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஹீரோயிசமான கேரக்டர் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட். பாய்ஸில் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இருக்குது. ஒரு லவ் பண்ண தெரியாமல் ஒரு அப்பாவியாக இருக்கிற போதும் சரி, சந்தானவங்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டு வரும்போது வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சரி, சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் தமிழ் ஃபிலிம் நிறைய ஸ்கோப் இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்பலாம் நம்ம. இதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயம் இந்த படத்தை பற்றி ப்ளஸ்ஸை சொல்லிகிட்டே போகலாம். அதில் பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா சந்தானம். இப்போது இந்த படத்தை வந்து மற்ற எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எடிட்டிங் வந்து எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு படத்தை இந்தளவுக்கு கொண்டு போதுனாக்கா சந்தானம் மட்டுமே அந்த படத்தை இன்னொரு அடி உயரத்துக்கு கொண்டு போகிறான்னு சொல்லலாம். ட்ரெய்லர் மற்ற இதெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் டிவியில் பார்க்கும்போது என்னடா சந்தானத்தை மெயினாக வச்சு பட்டிருக்காங்க, சந்தான டைலாக்ஸ் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது, லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் படத்தோட வரும்போது பார்த்தோன்னா சந்தானமோட ப்ளஸ் வந்து ரொம்பவே இருக்குது. சந்தானம் இன்ட்ரோடக்ஷனுக்காக எல்லாமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது தேட்டரில். ஒன்ஸ் சந்தானம் இன்ட்ரோடக்ஷன் ஆனதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பு தான். நமக்கு சிரிக்காமல் இருக்கிறதுக்கான இடைவெளியே கிடையாதுன்னு சொல்லலாம் படத்தில். சந்தானத்துக்கு வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்படி சந்தானம் ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கியிருக்காரு. ஆனால் சமீபத்தில் வந்து அவர் அந்த அவரோட டைலாக்ல வந்து அந்த பஞ்ச் கொடுக்கறதுக்காகவே வந்து நிறைய கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஸோ பஞ்ச் வந்து வரலாம், ஆனால் எல்லா சீ டைலாக்லேயும் வந்து அவர் பஞ்ச் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அது இல்லாமல் கூட பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ சந்தானம் இந்த ரேஸில் ஃபஸ்ட்டு இருக்க குதிரை, இந்த படத்துலேயுமே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டில் தான் இருக்காரு. இன்னும் பல காலத்துக்கு வந்து அவர் இதே இடத்துல இருக்கணும்னு நம்ம வாழ்த்துறோம். கண்டிப்பாக தீய வேலை செய்யணுங்க மாதிரி ஒரு நம்மளை கண்டிப்பாக சிரிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்குன்னு நம்புகிறோம்.
சுந்தர்சியோட டைரக்ஷன், இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சீக்கிரத்தில் படத்தை முடிச்சு ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட படத்தை கொடுத்துருக்காரு சுந்தர்சி, அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டே பயங்கரமாக மாற்றிட்டு செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டைமில் எப்படி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெண்டு செட் பண்ணாங்களோ அந்த மாதிரி, அதில் நலன் குமாரசாமி கண்டிப்பாக வந்து ஒரு பெயரெடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஏன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய இடத்துல வந்து நலன் குமாரசாமியோட டச் நல்லாவே தெரியுது நமக்கு. எங்கேயுமே போர் அடிக்காமல், எங்கேயுமே ஒரு கிளாரிட்டி கம்மியாகாமல் ஸ்க்ரீன் பிளேயில் அதே நேரத்தில் கரெக்டான டைலாக்கோட ஒரு அருமையான ஒரு மசாலாவாக கொடுத்துருக்காங்க தீயா வேலை செய்யணும் குமார். தீயா வேலை செய்யணும் குமார் இந்த படத்தில் எல்லாமே தீயா வேலை செஞ்சுருக்காங்க, நம்ம தீயா சிரிக்க வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக சிரிச்சுட்டு வருவோம். படம் பார்த்த வெளியே வந்து எல்லாருமே வந்து சந்தானத்தை வந்து மச்சான்னு கூப்பிட ஆசைப்படுவாங்க. இது ஏன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மொத்தத்தில் தீயா வேலை செய்யணும் குமார் சுந்தர்சியோட யூடியூப் மோஷன் பிக்சர்ஸ் ஜாயிண்டில் வந்த இன்னொரு மெகா ஹிட்னு சொல்லலாம். தேங்க்யூ.